ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, ஒரு 2-3 வீக்ஸாக என்னால் வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியலை. கொஞ்சம் ஒர்க்கு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம். அந்த மெசேஜஸ் படிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிடிக்கிழங்கு வறுவல் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நல்ல ஸ்பைஸியாக, ரொம்ப டேஸ்டாக, கர்ட் ரைஸு, ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இது மோஸ்ட்லி நம்ம கல்யாண வீடுகளில் பார்க்கலாம். வெஜ் ஃபுட்டு போடுறவங்க எல்லாருமே இந்த பிடிக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சு வைப்பாங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற மெத்தடில் நீங்கள் பிடிக்கிழங்கு வந்து ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். எல்லா வெரைட்டி ரைஸ்க்காக இருக்கட்டும், பருப்பு குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிடிக்கிழங்கு வந்து ஒரு 6 எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க, இது வரைக்கும் நான் இந்த கிழங்கில் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக நான் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தடையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிடிக்கிழங்கு நான் 6 எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பிடிக்கிழங்கை ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து எல்லாமே வந்து மண்ணுக்கு அடியில் விளையக்கூடியது, அதனால் நிறைய மண் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷாப்ஸ்லலாம் க்ளீன் பண்ணியே கொடுத்துட்றாங்க, ரொம்ப மண் இருக்காது. ஆனால் அது மேலே இருக்க மண் வந்து 1-2 இருக்கும். நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விசிலில் வச்சுட்டு அது என்ன பண்ண போகுது, உள்ளே இருக்க இது மட்டும் தானே, கிழங்கு மட்டும் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு செய்வோம். ஆனால் அதிகமாக விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா அது தோல் கூட சம்டைம்ஸ் தனியாக வந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு மண் எல்லாமே அந்த கிழங்கில் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கிழங்காக வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி சுற்றி வர இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு மண் கூட இருக்காது. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிடும், நல்லா ப்ரௌனாக. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ண பிறகு சுற்றி வர எந்த இடத்துலையுமே மண் இல்லை. இப்போ அதை தனித்தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம பவுலில் இருக்க வாட்டரில் வச்சே எல்லா கிழங்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கழுவுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த வாட்டரில் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போது டேப்பை திறந்து விட்டுட்டு அதில் இந்த கிழங்கை போட்டு அகைன் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கழுவுனீங்களோ அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அது மேலே அப்படி போட்டு ப்ரெஷ் நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த வாட்டர் இருக்கும், இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி கிழங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எல்லாத்தையும் நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 மீடியம் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிழங்கு எல்லாத்தையும் ஆற வச்சுடுங்க. பாருங்கள், நம்ம இப்போ எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு, சக்கரவள்ளி கிழங்கு தான் இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக பிடிக்கிழங்கு அப்படின்னாலே ரொம்ப மண்ணாக தான் இருக்கும். நம்ம சொல்கிற மெத்தடில் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக பண்ணிடலாம். இப்போது அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க, இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கரைஞ்சிடக்கூடாது நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ. அதனால் கொஞ்சம் திக்கான ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோ. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை இதில் ஆயிலில் சேர்க்கறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த வறுவல் ஃபுல்லாகவே இருக்கும். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், அடுத்து பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க, 1 டீஸ்பூனு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஓவர் குக் ஆகிடாது மசாலாஸ் எல்லாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூனு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிழங்கில் ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கிழங்கையுமே வந்து அப்படியே அந்த ஆயில் மேலே அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மீடியம் ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அகைன் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு வறுவல் கிடைக்கும்.
பொதுவாக கிழங்கு வகைகள் அப்படின்னாலே நம்ம சாப்பாட்டில் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்டியான பிடிக்கிழங்கு வறுவல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது எல்லா ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதை நீங்கள் அந்த கருவேப்பிலையோடு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சவங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.